வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு வந்து ஒரு வளர்ந்த நாடு, ஒரு வளமான நாடு ஆக மாறணும் அப்படின்னா அந்தந்த காலகட்டங்களில் நடக்கிற தொழில் புரட்சிகளை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். உதாரணத்துக்கு வந்து இதுவரைக்கும் நடந்த தொழில் புரட்சிகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது ஒரு ரெவல்யூஷன். ஸோ கார்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனோன்னா வந்து நிறைய நாடுகள் இருக்கிற நிறுவனங்கள் கார்களை தயாரித்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லப்போனால் 60கள் 70களில் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய புரட்சி, நிறைய நிறுவனங்கள் உருவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்தி நிறைய பிஸ்னஸஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமீப காலமாக ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தான். ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்போனால் வந்து வளர்ந்து வரும் நாடுகளில் சைனா வந்து ஒரு நல்ல உதாரணம். இந்த இன்டர்நெட்டையும் ஸ்மார்ட் ஃபோனையும் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ யுஎஸில் இருக்கிற மாதிரியான அதே இன்டர்நெட் நிறுவனங்கள் சைனாலேயும் உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி சொல்லவே வேண்டாம், நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லாமே எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து சைனீஸ் பிராண்ட்ஸ் தான் வந்து உலகளவில் கோலோச்சிட்டு வந்துட்டுருக்காங்க, இந்தியா உட்பட. அப்படிங்கும்போது அப்போ இந்தியா எந்த ஒரு ரெவல்யூஷனையும் புரட்சியும் வந்து பயன்படுத்தவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்தியா உலகிற்கே முன்னோடியாக ஒரு ரெவல்யூஷனில் இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன். இதற்கான சிறந்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ ஸ்டாக். ஸோ இந்த யூபிஐ அதை வந்து நிர்வாகம் செய்கிற நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐ. இதுக்கு கீழே தான் வந்து இன்றைக்கி வந்து அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி இது வந்து நமக்கு தெரிந்த நிறுவனங்கள். இதற்கு பின்னாடி நிறைய ஃபின்டெக் கம்பெனிஸ், நியோ பேங்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவில் உருவெடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் யுகத்தை வந்து இந்தியா வந்து ரொம்பவும் பயன்படுத்தியிருக்கு. இன்னும் நிறைய வளர்ந்து வரும் நாடுகளில் கூட இந்த ஜிபே, ஃபோன்பே எல்லாம் வந்து இன்னும் இல்லை. யுஎஸில் கூட இன்னும் வந்து இதை வந்து பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்துறது கிடையாது. அப்போது இதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்ம யாருமே வந்து கேட்கல. அதற்கான காரணங்களும் இருக்குது. அது வந்து சில நிறைய பேர்த்துக்கு அது வந்து கடினம். ஆனால் இந்த மாதிரியான ஆப்ஸ், இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்லாம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறாங்க. அதன் காரணமாக ஜிபே ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஜிபே பயன்படுத்துறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கூட ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து இந்த ஈஸியாக இருக்கிறதுனால சிறந்து விளங்குது. உதாரணத்துக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே வந்து ஒரு பொருளை வாங்கினா உடனடியாக அதுக்கு பணம் கொடுக்கணும். நிறைய B2B பிஸ்னஸஸ் அதை ஏன் திணறுவாங்க அப்படின்னா, பொருளை வாங்கிடுவாங்க, பெரிய கோடிக்கணக்கான ஆர்டர், ஆனால் பேமெண்ட்டு கிரெடிட் உடனடியாக வராது. ஓகே, அப்படியே அனுப்பிச்சாலும் அது மணி ஆர்டர் ஆகும், இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் 2-3 நாள் ஆகும் கிரெடிட் ஆகிறதுக்கு. ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனில் முதன்மையாக விளங்குறனால அடுத்த நொடி, அடுத்த செகண்ட் வந்து பண பரிமாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு, பண பரிவர்த்தனைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். டிஜிட்டல் யுகத்தில் வந்து இந்தியா வந்து முன்னோடியாக விளங்கிட்டு வந்துட்டுருக்கு. அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இதோட நிற்கக்கூடாது. யூபிஐ அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பார்ட், பகுதி தான். இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய வேணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ONDCயை வந்து நிறையா தூக்கி விட்டுட்ருக்காங்க, நிறைய கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இப்போ ONDC, யூபிஐ இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய இனோவேஷன்ஸ் இந்த காலகட்டத்தில் வந்துகிட்டே இருக்கணும். வந்தால் தான் வந்து பிஸ்னஸஸும் செழிப்பாக இருப்பாங்க, மக்கள் அதை பயன்படுத்தி அவர்களும் வளம் பெறுவார்கள். நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரு தொழில் புரட்சி வந்து டிஜிட்டல், அதை நாம் சரியாக பயன்படுத்தணும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.